மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஏ பிளான்ஸில் ஹெர்ப்ஸை பற்றி பார்த்தோம், ஸ்ட்ரப்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் கிளைம்பர்ஸ். கிளைம்பர்ஸ் ஹாவ் வீக் ஸ்டெம்ஸ் அண்ட் தே நீட் சப்போர்ட் டு கிளைம் அண்ட் க்ரோ. சம் ஆஃப் தம் லீவ் ஃபார் ஏ ஃபியூ மந்த்ஸ் ஒன்லி. எக்ஸாம்பிள், பிராட் பீன்ஸ், ஸ்னேக்கர், ஃபிஷ் கார். கிளைம்பர்ஸ்னால் என்னது, அதோட ஸ்டெம் ரொம்பவே வீக்காக இருக்கும், அது ஒரு சப்போர்ட் இல்லாமல் என்ன பண்ணாது, அதோட மேலே படர்ந்து நம்மளுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா வீக் ஸ்டெம் இருக்கிறனால சீக்கிரமாக உடஞ்சிரும், அதோட வெஜிடபிள்ஸ் தாங்கக்கூடிய சத்து வந்து அந்த ஸ்டெம்முக்கு இருக்காது. பாருங்கள், இங்கே ரிஷ்கார் கொடுத்துருக்காங்க இல்லையா, நிறைய குச்சிகள்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, அது மேலே படர்ந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சப்போர்ட்டில் தான் என்ன பண்ண முடியும், அதோட க்ரோ ஆக முடியும். இந்த மாதிரி சம் கிளைம்பர்ஸ் வந்து ஃபியூ மந்த் மட்டும் தான் லீவ் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம நியூ ஒரு பிளான்ட் உருவாக்கணும். கிளைம்பர்ஸ் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, பிராட் பீன்ஸ், ஸ்னேக்கா, ரிச்கார். பிராட் பீன்ஸ்னால் என்னது, அவரைக்காய். ஸ்னேக்கார்னால் புடலங்காய். ரிச்கார்டுனால் பீர்க்காங்காய். நெக்ஸ்ட்டு க்ரீப்பர்ஸ். க்ரீப்பர்ஸ் ஆர் பிளான்ஸ் இட் ஹாவ் வீக் ஸ்டெம்ஸ். தே க்ரோ அலாங் த க்ரௌண்ட் அண்ட் பியர் லார்ஜ் அண்ட் ஹெவி ஃபுட்ஸ். மெனி ஆஃப் தம் லீவ் ஃபார் இயர் ஃபியூ மந்த்ஸ் ஒன்லி. எக்ஸாம்பிள், பம்கின், வாட்டர்மிலோன், மாஸ்கிமிலோன். க்ரீப்பர்ஸ் க்ரீப்பர்ஸ்னால் என்னது, க்ரௌண்ட்லேயே வந்து க்ரோ ஆகிறது தான். பார்த்தோம், பாருங்கள், கிளைம்பர்ஸ் பார்த்தோம் இல்லையா, இது ஒரு சப்போர்ட்டில் தான் என்ன பண்ண முடியும், மேலே வந்து க்ரோ படர்ந்து நமக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் கொடுக்கும். ஆனால் அதே மாதிரி க்ரீப்பர்ஸ்லாம் என்ன பண்ண முடியாது, அது சப்போர்ட் கொடுத்து மேலே படர வைக்க முடியாது. ஏன்னா அதோட ஃபுட்ஸ் எல்லாமே நான் இருக்கும், ஹெவி வெயிட்டாக இருக்கும். அதனால் என்ன பண்ண முடியாது, இவ்வளோ ஹைட்டில் அது இருந்துச்சுன்னா என்னாகும், கீழே விழுந்துடும். ஸோ அதனால் க்ரௌண்ட்லேயே தான் என்னவாகும், அது க்ரோ ஆகும். எக்ஸாம்பிள், பம்கின், பூசணிக்காய், வாட்டர்மிலோன், தர்பூசணி, மஸ்கிலோன், முலாம்பழம். நெக்ஸ்ட்டு ட்ரீஸ். ட்ரீஸ்னால் என்னது, மரங்கள். பிக் அண்ட் டால் பிளான்ஸ் ஆர் கால் ட்ரீஸ். தே ஹாவ் ஹார்ட் அண்ட் திக் வுட் ஸ்டெம்ஸ் கால் ட்ரங்க்ஸ். ட்ரீஸ் ஹாவ் மெனி பிரான்ச்சஸ், தே லீவ் ஃபார் மெனி இயர்ஸ். எக்ஸாம்பிள், பேனியன் ட்ரீ, கோகனட் ட்ரீ, மேங்கோ ட்ரீ. ட்ரீனாவே என்னால் தெரியும், பொதுவாக ரொம்ப பிக்காக இருக்கும், பெருசாக இருக்கும், ரொம்ப டாலாக இருக்கும், உயரமாக இருக்கும். அதோட ஸ்டெம் எப்படி இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதால் என்ன பண்ண முடியும், நம்மளால் கையால் உடைக்க முடியாது. ப்ளஸ் உட்டி ஸ்டெம்ஸ், உட்டி ஸ்டெம்ஸ்னால் ரொம்பவே மொத்தமாக இருக்கும். அது பேர் தான் வந்து ட்ரங்க்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரங்க்ஸ் யூஸ் பண்ணி டோரு, விண்டோஸு, இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. ட்ரீஸ் ஆர் மெனி பிரான்ச்சஸ், அதில் நிறைய பிரான்ச்சஸ், நிறைய கிளைகள் இருக்கும். தே லீவ் ஃபார் மெனி இயர்ஸ், நிறைய வருஷம் என்ன பண்ண முடியும், அதால் லீவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், பேனியன் ட்ரீ, கோகனட் ட்ரீ, மேங்கோ ட்ரீ. பேனியன் ட்ரீனா என்னது, ஆலமரம். கோகனட் ட்ரீ, தென்னை மரம். மேங்கோ ட்ரீ, மாமரம். நெக்ஸ்ட்டு, அப்சர்வ் த பிக்சர்ஸ் அண்ட் கம்ப்ளீட் த டேபிள். பாருங்கள், நிறைய பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பிளான்ட்டில். நல்ல கலர் ஆஃப் தி ஸ்டெம், அதோட ஸ்டெம் என்னென்னு, க்ரீன் கலராக, ப்ரௌன் கலராக, ரெட் கலராக நீங்கள் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, டெக்ஸ்சர் ஆஃப் தி ஸ்டெம், அது எப்படி இருக்கும், அந்த ஸ்டெம் நம்ம ஹார்டாக இருக்குமா சாஃப்டாக இருக்குமாங்கிறது இந்த கலர்ஸில் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு மின்ட் கொடுத்துருவாங்க. மின்ட்னு என்னது, புதினா. அதோட ஸ்டெம்மு ப்ரௌன் கலரில் இருக்கும், அப்போ ப்ரௌன் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, அது சாஃப்டாக இருக்கும், அது ஈஸியாக என்ன பண்ண முடியும், நம்மளால் உடைச்சிட முடியும். அப்போ அங்கே சாஃப்ட்னு ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, ரோஸ். ரோஸோட ஸ்டெம்மு பாருங்கள், க்ரீன் கலரில் இருக்குது, அப்போ க்ரீன் ட்ரை பண்ணும். அதால் நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஸ்டெம் என்ன பண்ண முடியாது, உடைக்க முடியாது. அதில் நிறைய முறுக்கள்லாம் இருக்கும், உடனே என்ன பண்ணுவோம், நம்ம சிசர் வச்சு தான் கட் பண்ண முடியும். அப்போ அங்கே வந்து ஹார்டன் ட்ரை பண்ணும். நெக்ஸ்ட்டு, நீம். நீமோட ஸ்டெம் கொடுத்துருக்காங்க, நீமோட லீஃபும் கொடுத்துருக்காங்க. ஸ்டெம் என்ன கலரில் இருக்குது, ப்ரௌன் கலரில் இருக்குது, அப்போ ப்ரௌன் ட்ரை பண்ணும். அதோட ஸ்டெம் என்ன பண்ண முடியாது, நம்ம ஈஸியாக உடைக்க முடியாது, அப்போ நம்ம ஹார்டன் ட்ரை பண்ணும். நெக்ஸ்ட்டு, பீட்ரூட். பீட்ரூட் வந்து என்ன பண்ணும், அதோட க்ரௌண்டு கீழே தான் அதோட ஸ்டெம் இருக்கும், அதில் தான் ஃபுட்டை வந்து ஸ்டோரேஜ் பண்ணும். இதுதான் அதோட ஸ்டெம்மு. அப்போ அதோட ஸ்டெம்மோட கலர் வந்து ரெட்டு, அது உடைக்க முடியாது. அப்போ என்ன நினைக்கணும், ஹார்டு ட்ரை பண்ணும். நெக்ஸ்ட்டு, ரெட் க்ரீன்ஸ். ரெட் க்ரீன்ஸ்னால் என்னது, சிவப்பு கீரை கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்டெம் என்ன கலர் இருக்குது, ரெட் கலரில் இருக்குது. ஸோ இங்கே ரெட் ட்ரை பண்ணும், அது ஈஸியாக உடைச்சிடலாம். அப்போ சாஃப்டன் ட்ரை பண்ணும். நெக்ஸ்ட்டு, பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிளான்ஸ். பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிளான்ஸ்னால் என்னது, பிளான்ஸ்னால நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்குது.
என்னென்னு பார்த்தோன்னா வி கெட் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், சீரியல்ஸ், பல்சஸ், ஸ்பைசஸ், ஆயில் அண்ட் மெடிசன்ஸ் ஃப்ரம் ட்ரீஸ், ஸ்ரப்ஸ், ஹெர்ப்ஸ், கிளைம்பர்ஸ் அண்ட் க்ரீப்பர்ஸ். நம்ம பிளான்ஸ்லேருந்து என்ன கிடைக்குது? வெஜிடபிள்ஸ், காய்கறிகள் கிடைக்குது. ஃப்ரூட்ஸ்னால் பழங்கள் கிடைக்குது. சீரியல்ஸ்னால் தானியங்கள் கிடைக்குது. பல்சஸ்னால் பருப்புகள் கிடைக்குது. ஸ்பைசஸ்னால் வாசனை திரவியங்கள் கிடைக்குது. ஆயில்னால் எண்ணெய்கள் கிடைக்குது. அண்ட் மெடிசன்ஸ், மெடிசன்ஸ்னால் மருந்து பொருட்கள் கிடைக்குது. ஏலேருந்துனா ட்ரீஸ்லேருந்தும், ஸோ ஸ்ட்ரப்ஸ்லேருந்தும், ஹர்ப்ஸ்லேருந்தும், கிளைம்பர்ஸ்லேருந்தும், க்ரீப்பர்ஸ்லேருந்தும். ட்ரீஸ்னால் என்னென்னு பார்த்தோம் மரங்கள். ஸ்ட்ரப்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம் புதிர் செடிகள். ஹர்ப்ஸ்னால் என்ன பார்த்தோம் ஸ்மால் பிளான்ஸு. கிளைம்பர்ஸ்னால் என்னது க்ரௌண்ட்லேயே என்னவாகும், அது க்ரோ ஆகும். க்ரீப்பர்ஸ்னால் என்ன பண்ணும், ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அதால் க்ரோ ஆக முடியும். ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, லேடிஸ் ஃபிங்கர், வெண்டைக்காய், டெவில்ஸ் ஃபிக், சுண்டைக்காய், பாட்டில் கார்ட், சுரக்காய். நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸ்னால் என்னது பழங்கள், பொமிக்ரானட், மாதுளை, கிரேப்ஸ், திராட்சை, ஜாக் ஃப்ரூட், பலாப்பழம். நெக்ஸ்ட்டு சீரியல்ஸ் அண்ட் பல்சஸ். சீரியல்ஸ் அண்ட் பல்சஸ்னால் என்னது, சீரியல்ஸ்னால் தானியங்கள், பல்சஸ்னால் பருப்பு வகைகள். பாருங்கள், ரைஸ், அரிசி, வீட், கோதுமை, ரெட் கிராம்ஸ் பிரெட், துவரம் பருப்பு, ஸ்பைசஸ், பே லீவ்ஸ், பிரியாணி இலை, கார்டமன், ஏலக்காய், பெப்பர், மிளகு. பே லீவ்ஸ் என்ன எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, பிரியாணியில் ரொம்ப வாசனையாக குட்டுறது எதுனா இந்த பே லீவ்ஸ் தான். கார்டமன் வந்து டீ, டீக்கு இதோட போட்டு நம்ம சாப்பிட்டோன்னா நம்மளோட டீயோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். பெப்பர் வந்து சளி இருமல் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அதை யூஸ் பண்ணாங்க. ப்ளஸ் நல்லா ஸ்பைசஸாக காரமாக சாப்பிட்ணுன்னா இந்த பெப்பரை ஆட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆயில்ஸ். ஆயில்ஸ்னால் என்னது, எண்ணெய்கள், கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய், காஸ்டர் ஆயில், ஆமணக்கு எண்ணெய், க்ரௌனட் ஆயில், கடலை எண்ணெய். பாருங்கள், கோகோனட் ஆயில், கோகோனட் ஆயில் என்னன்னு கிடைக்குது, கோகோனட் ட்ரீலேருந்து. கோகோனட் ட்ரீல, கோகோனட் ட்ரீ, கோகோனட்லேருந்து கிடைக்குது. கோகோனட் வந்து கோகோனட் ட்ரீலேருந்து கிடைக்குது. அப்போ அது ட்ரீலேருந்து கிடைக்குது. நெக்ஸ்ட்டு கேஸ்ட்ரல் ஆயில்னா ஆமணக்கு எண்ணெய். இதை வச்சு என்ன பண்ணுவாங்க, விலை சாமிக்கு தீபம்லாம் ஏற்றுவாங்க. நெக்ஸ்ட்டு க்ரௌனட் ஆயில். க்ரௌனட் ஆயில்னால் கடலெண்ணெய். கடலெண்ணெய்லேருந்து கிடைக்கிது, கடலை செடியிலேருந்து கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், மெடிசன்ஸ். மெடிசன்ஸ்னா மருந்து பொருட்கள். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோன் பிரேக்கர், கீழா நெல்லி. இந்த கீழா நெல்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, மஞ்சக்காமலை இது மாதிரி நோய்க்கெலாம் என்ன பண்ணுவாங்க, மருந்து பொருளாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கிளைம்பிங் பிரிஞ்சல், தூதுவலை. இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, சளி ப்ளஸ் நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய இது வந்து இந்த பிளான்ட்டுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்யூலிப்டஸ். எக்யூலிப்டஸ்னால் என்னது, தைல மரம். தைல மரம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, சளி தலைவலி இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து காயம் பட்டுருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கும் அப்ளை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஜூயினோவில் கோகோனட் ஆயில் இஸ் யூஸ்டு போத் ஃபார் குக்கிங் அண்ட் அஸ் ஹேர் ஆயில். கோகோனட் ஆயில் வந்து குக்கிங்க்கும் சமைக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது, ப்ளஸ் நம்ம தலைக்கு தடவும் யூஸ் ஆகுது ஹேர் ஆயில் மாதிரியும். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ஆட் ஒன் இன் த குரூப் அண்ட் புட் எ டிக் மார். நிறைய இங்கே பிக்சர்ஸ் கொடுத்துருவாங்க, அதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ நம்ம டிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிக்சரில் வாட்டர் மில்லோன், நெக்ஸ்ட்டு எக்யூலிப்டஸ், நெக்ஸ்ட்டு கிரேப்ஸ். இது ரெண்டுமே ஃப்ரூட்ஸ் வகையை சார்ந்துச்சு, அப்போ எக்யூலிப்டஸை டிக் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ரெட் கிராம்ஸ், கோகோனட் ஆயில், கடலெண்ணெய் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே ஆயில் வகையை சார்ந்தது, அப்போ ரெட் கிராம்ஸை டிக் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வீட், ரைஸ், ஸ்பைசஸ். இது ரெண்டுமே சீரியல்ஸ், தானியங்களை சேர்ந்தது, இது ஸ்பைசஸ். அப்போ ஸோ இதை டிக் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஜாக் ஃப்ரூட், நெக்ஸ்ட்டு சுண்டைக்காய், நெக்ஸ்ட்டு பாட்டில் கார்டு. இது ரெண்டுமே வெஜிடபிள்ஸ், அப்போ ஜாக் ஃப்ரூட்டை டிக் பண்ணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க.